ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ஐக்யூ அவங்களுடைய ஐக்யூ 7 சக்சஸராக அடுத்து ஐக்யூ 8 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சை பற்றின ஒரு சின்ன க்ளூவுமே இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூவை வச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்ற அந்த டேட்டையுமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட அந்த டேட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக்ஸ் எல்லாமே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக லீக் அவுட் ஆயிருக்கு. அப்படி லீக் அவுட் ஆயிருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னென்ன, அண்ட் இது கூட இன்னும் வேறு என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஐக்யூ 8 பற்றின இந்த லான்ச் டீடைல்ஸ் எங்கேருந்து லீக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வெபியோ அப்படின்ற இந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஐக்யூ அஃபிஷியலாக ஒரு வீடியோ கிளிப்பை அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப் மூலிமா அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பில் ஒரு போல் போர்டில் 8 அப்படின்ற பால் 4 ஹிட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ கிளிப் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் வழியாக 8 அப்படின்றது ஐக்யூ 8 குறிக்குது, அண்ட் 4 அப்படின்றது நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 4 குறிக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு கெஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் நெக்ஸ்ட் ஐக்யூ 8 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் ஆகஸ்ட் 4 லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அஃபிஷியலாக ஐக்யூ கிட்ட இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இதை பற்றி வரல. பட் இந்த ஹிண்ட் வழியாக ஐக்யூ 8 ஆகஸ்ட் 4 லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த ஐக்யூ 8 ஸ்மார்ட் போனில் இருக்க போகிற ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட்டுமே அவங்க லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி லீக் அவுட் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ரெசல்யூஷன் சொல்லி QHD+ டிஸ்பிளேக்கான ரெசல்யூஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஐக்யூ 8 ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம QHD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவை எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இதில் ரேம்னு பார்க்கும்போது 12 GB அஃபிஷியல் ரேம் அண்ட் 4 GB விர்ச்சுவல் ரேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் அவங்க லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே 258 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஆண்ட்ராய்ட் 11 OS இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக லீக் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் சில ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்டில் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதில் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன ஒரு சில ஸ்பெக்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ரீசெண்டாக ஸ்னாப்ட்ராகன் லான்ச் பண்ண Snapdragon 888+ அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சிப்செட்டை ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் Snapdragon 888+ சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த Snapdragon 888+ சிப்செட்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். Snapdragon 888+ இருந்து எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணி இந்த Snapdragon 888+ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த Snapdragon 888+ கூட Mediatek Dimensity 1200 கம்பேர் பண்ணியுமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த Snapdragon 888+ சிப்செட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ப்ராசஸரை பற்றின டீட்டெயில் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றின ஒரு டீட்டெயிலுமே இப்போ லீக் அவுட் ஆயிருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஆன்லைனில் அதிகமாக லீக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஐக்யூ 8 ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங்கை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கும்னு சொல்கிறாங்க. 50 இல்லைனா 60 W ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஐக்யூ 8 ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஐக்யூ 8 ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்க போகுது அப்படின்றத பற்றின டீடைல்ஸ் இப்போ வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம்டாக நமக்கு தெரியலை. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக லீக் அவுட் ஆகிடும். அப்படி லீக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இன்னொரு வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட் 4 இந்தியாவில் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆகஸ்ட் 4 இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சைனாவில் தான் எப்பவும் ஐக்யூ ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவாங்க. அங்கே லான்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்தியா மாதிரியான கண்ட்ரிகளில் லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஆகஸ்ட் 4 இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆச்சு அப்படின்னா இந்தியாவில் செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக இந்த ஐக்யூ 8 ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி ஐக்யூ 8 இந்தியாவில் லான்ச் ஆகும்போது என்னென்ன ஸ்பெக்ஸோட என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இப்போதைக்கு ஐக்யூ 8 பற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ தான். அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்படி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, சி யூ.